இது ஆக்சுவலாக இதை போட்டுட்டு தான் பேசணும். உலகநாயக நபர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இங்கே வந்ததுக்கு வந்து மூணு ரீசன். நம்பர் ஒன், வந்து இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நம்பர் டூ, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அக்பரும் திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கும், அவர்கள் வந்து என்னுடைய அடுத்த பட இயக்குனராக நான் பண்ணுற அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளர். அது ஒரு ரீசன். முக்கியமான ரீசன் என்னன்னா, கண்டிப்பாக உலகநாயகன் பக்கத்தில் தான் நம்மளை உட்கார வைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவரோட உட்காந்து அப்படிங்கிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள், ஆக்சுவலாக சின்ன வயசில் பைலட் தேட்டரில் அந்த படம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. வெளியில் வேறு மழை, உள்ள படத்துலேயும் மழை சீன்லாம் வரும். ரொம்ப யதார்த்தமான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த படத்தில். நிறைய மசாலா படங்கள் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக வந்துச்சு. ஜெயகாந்தன் சார் மேலே மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னும் கூடிடுச்சு ஜாஸ்தியாக. ரொம்ப தைரியமாக சொல்லியிருப்பாங்க சில விஷயங்களை. லக்ஷ்மி மேடம், ஸ்ரீகாந்த் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை வச்சு இருக்கீங்களே, என்னப்பா கதை அந்த மாதிரி கதையான்னு கேட்டு நடிக்கும்போது, இல்லை சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாரு. நான் தப்பிச்சேன். விஷால் வெங்கட் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நபர், பட் மைண்டு தெளிவாக இருக்கும் என்ன அடுத்தது என்ன இதுன்ட்டு. ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. எனக்கு ஒரு சீன் ஞாபகம் இருக்குது, ஒரு டைனிங் ஹாலில் நான் உட்காந்து பேசுகிற சீனு. அந்த சீன் அந்த ஷார்ட் எடுத்து முடித்த உடனே மறுபடியும் பேலன்ஸ் இருக்குது அந்த சீனில், அது கண்டினியூஷன் அப்படியே டைனிங் ஹால்லேருந்து ஹாலுக்கு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து, சார் இந்த டைனிங் ஹால்லேயே இன்னொரு சீன் இருக்குது, அதனுடைய ஷார்ட்டை எப்படியே எடுத்துடலாம் அப்படின்னாரு. அப்படியே யோசித்தேன் நான், ஓகேப்பா. அதாவது அந்த டைனிங் ஹால் போ, அந்த சீன்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வேறு லைட்டிங்கெல்லாம் மாற்றி மறுபடியும் அந்த டைனிங் ஹாலுக்கு லைட் பண்ணோன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் அந்த ஷர்ட்டு மாற்றுறதுக்கு நமக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆக போகுது. ஸோ அங்கே நான் என்ன பார்த்தேன், சரிங்க சார், வந்து எப்படியெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு தயாரிப்பாளர்களுக்கு மிச்சப்படுத்தலாம், அவங்களுக்கு ஒரு அதாவது அவங்களுக்கும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, பட்ஜெட் இவ்வளோ தான் பண்ணணுன்ட்டு. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பாவம் அதெல்லாம் பண்ணார். அந்த நேரத்தில் அதே நேரத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது ஷார்ட்ஸ் எல்லாம், என்ன என்ன ஷார்ட்டு என்ன இது, அப்புறம் என்ன எடுக்க போகிறோன்றது முன்னாடியே சொல்கிறதுலேருந்து. இது நடுப்புற அவருக்கு கல்யாணம் வேறு நடந்தது அந்த ஷூட்டிங் டயத்துலேயே. ஸோ ரொம்ப சுறுசுறுப்பான அந்த இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய விழா நாயகன் நம்ம ராதானா ரதனா, அந்த பேர் படிக்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது ரதன், அவர் இன்றைக்கி தான் ஞாபகப்படுத்தினார். எதிரி படம் நீங்கள் வந்து நான் வந்து அங்கே ஆப்ரேட்டராக இருந்தேன், இன்ஜினியராக இருந்தேன் அப்படின்னு. ஸோ நல்ல வளர்ச்சி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு நல்ல ஒரு ஜாலியான சாங் இல்லை, அது ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். தனியாக கடைசியாக அப்புறம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மற்றபடி இந்த பாடல்கள் மட்டுமல்ல, ட்ரெய்லர் மட்டுமல்ல, இந்த படமும் மாபெரும் வெற்றியடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.